அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஜூன் 19, 20 மற்றும் 21 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போறீங்க. என்னோட சேனல்ல இதுதான் நீங்க முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேனல்ல TNPSC இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் லெசன்ஸ்ல இருக்க கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். என்னோட சேனல்ல நீங்க பாக்குறது முன்னாடி பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் அல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தினங்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தினம் என்னென்னா ஆர்டிஸ்டிக் பெருமை தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா ஜூன் 18 தேதி கொண்டாடப்படுகிறது. ஆர்டிஸ்டிக் பெருமை தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா ஜூன் 18 தேதி வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த ஜூன் 18 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஆர்டிஸ்டிக் அப்படி இருக்கா, இங்கே ஜூன் 18 அப்படிங்கிறது இருக்கா, இந்த ஆர்டிஸ்டிக்கில் ஆட் அப்படின்னு எடுத்துக்கோங்க, இந்த ஜூன் 18 எடுத்துக்கோங்க. இப்போ ஆர்டிஸ்டிக்கை டான்ஸ்னு வச்சுக்கோங்க, ஆட்டம் போடுறது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிஸ்டிக்காக ஆட்டம். அப்போ நம்ம என்னென்னா 18 ஏஜ் வரைக்கும் தான் என்ன பண்ணுவோம், எந்த இதுவுமே இல்லாமல் நம்ம ஜாலியாக இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறையா பொறுப்புகள் வந்துடும். அப்போ நம்ம அதுக்கு மேலே என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ ஆட்டம் போகிறது எப்போ வரைக்கும்னா 18 வரைக்கும் தான். ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஜூன் மாதம் வந்து இந்த ஸ்கூல் மாணவர்களை பற்றி தான் நிறையா வரும். அப்போ ஜூன் மாதம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பார்க்கலாம். இந்த ஆர்டிஸ்டிக் பெருமை தினம் அப்படின்னா இந்த ஆர்டிஸ்டிக்னு அந்த ஒரு இன மக்கள் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து இதை பண்ணுறதுக்காக இதை வந்து ஆர்டிஸ்டிக் பெருமை தினம் வந்து கொண்டாடினாங்க. சுதந்திரம் வாங்குறதுக்காக இவங்க பாடுபட்டதுக்காக இந்த ஆர்டிஸ்டிக் இன மக்கள் வந்து இந்த தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு எந்த நாட்டில் வந்து கொண்டாடினாங்க அப்படின்னா பிரேசில் நாட்டில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆர்டிஸ்டிக் பெருமை தினத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டாடியிருக்காங்க. ஓகே, ஆர்டிஸ்டிக் பெருமை தினம் ஜூன் 18 தேதி. இது மக்களிடையே மன இறுக்கம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு மன இறுக்கம் கொண்டவர்களுக்கு பெருமையின் முக்கியத்துவத்தையும் பரந்த சமூகத்தில் சாதகமான மாற்றங்களையும் கொண்டு வருவதில் அதன் பங்கினை அளிக்கிறது. அடுத்ததாக பார்க்கலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னால் இது தான் சொல்லலாம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வுனால் இது தான். சர்வதேச யோகா தினம் என்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 21. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். சர்வதேச யோகா தினம் என்றைக்கு அனுசரிக்கப்படுனா ஜூன் 21 தேதி வந்து அனுசரிக்கப்படுகிறது. யோகா அப்படின்ற வார்த்தை வந்து எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது. எந்த மொழினா சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட் மொழியிலிருந்து பெறப்பட்டதான் வந்து என்னதுன்னா இந்த யோகா அப்படின்ற வார்த்தை. இந்த யோகா அப்படின்றது இந்தியாவில் வந்த பிறகு இது என்னென்ன எதுக்காக அப்படின்னா உலக மக்களோட மன அமைதிக்காகவும் அவங்களோட உடல் வலிமை பெறுவதற்காகவும் இந்த யோகா பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சர்வதேச யோகா தினம் என்னைக்குன்னா ஜூன் 21 தேதி. யோகா பயிற்சி செய்வதன் பல நன்மைகள் குறித்து உலக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஐநா சபை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 தேதியை வந்து சர்வதேச யோகா தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்வாழ்வுக்கான யோகா. இதோட தீம் என்னது, நல்வாழ்வுக்கான யோகா. இந்த 2021 எத்தனாவது சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்படுதுன்னா 7வது சர்வதேச யோகா தினம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. இது எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஜூன் 21 7வது சர்வதேச யோகா தினம் 2021 இப்படி இருக்கா. அப்போ இதுவும் 21 தான் வருது, ஜூனும் 21 தான் வருது, 7வது எல்லாமே எப்படி வருது, 7th டேபிளை வச்சு வருதா, 7வது அப்படின்றது வருதா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7/3/21 அது மாதிரி வாய்ப்பாடு 7th டேபிளை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆண்டுக்குரிய நோக்கம் என்னென்னா நல்வாழ்வுக்கான யோகான்னு சொல்கிறாங்க. உலகளவில் யோகா மாநாடு எப்போ நடைபெற்றது அப்படின்னா 2021 தொடக்க விழாவில் வந்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் வந்து யார் அப்படின்னா ஹர்ஷவர்தன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா உரையாற்றியிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன உரையாற்றான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன்கிறதையே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இப்போது மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் யார், ஹர்ஷவர்தன் இருக்காங்களா. இப்போ சுகாதாரம் அப்படின்றது இருக்கா, சுகாதாரம்னா என்னது, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது தான் வந்து என்ன சொல்லுவோம், சுகாதாரம் சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஹர்ஷ் அப்படின்றது இருக்கா. இப்போ என்ன பண்ணுவோம், தும்பும்போது ஹச் அப்படின்னு சொல்லி தும்புவோமா. அப்போ தும்பும்போது என்ன பண்ண, நம்ம ஹெல்த்தியாக இல்லைன்னா தான் என்னப்படி காய்ச்சல்
இருமல் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அப்புறம் ஹச் அப்படி தும்பும் போது அப்போ அது வந்து சுகாதாரம் இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி உள்டாவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போனா ஹர்ஷவர்தன்கிறது யார்? மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர். ஹச் அப்படின்னு சொல்லி தும்புறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மோக்ஷதயான் யோக் சன்ஸ்தான் அப்படின் மற்றும் ஆயுஷ் அமைச்சகம், இந்திய அரசு மற்றும் இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சில் ஆகியவற்றுடன் இணைந்து அந்த நிகழ்ச்சியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. மோக்ஷதயான் யோக் சன்ஸ்தான் மற்றும் ஆயுஷ் அமைச்சகம், இந்திய அரசு மற்றும் இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சில் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அடுத்ததாக தேசிய வாசிப்பு தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 19ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த 2021ஆம் ஆண்டில் எத்தனாவது வாசிப்பு நாள் கொண்டாடப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26ஆவது, எத்தனாவது அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா 26ஆவது வாசிப்பு நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ ஜூன் 19 இந்த மாதம், ஜூன் 19 இந்த மாதம் வந்து என்ன மாதம் இது வந்து கொண்டாடுறாங்கன்னா வாசிப்பு வாரமாகவும், அடுத்த மாதம் ஜூலை 18 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முழு மாதமும், முழு வாசிப்பு மாதமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. ஜூன் 19ங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா வாசிப்பு வாரம், அடுத்த மாதம் ஜூலை 18ங்கிறது என்னது வாசிப்பு மாதமாகவும் கொண்டாடப்படுகிறது. முதல் வாசிப்பு நாள் கொண்டாட்டம் எப்போ நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1996 வந்து என்ன பண்ணாங்கன்னா நடைபெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜூன் 19 2017 பிரதமர் வந்து 22ஆவது தேசிய வாசிப்பு மாத கொண்டாட்டங்களை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தொடங்கி வச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2022 நாட்டில் அனைத்து குடிமக்களுடைய, அதாவது அடுத்த வருஷத்துக்குள்ள படித்து வளருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா ரீட் அண்ட் க்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரீட் அண்ட் க்ரோ அப்படின்ற ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இருக்கா 2022 இருக்கா, இந்த மாதிரி வருஷம் இந்த வருஷத்துக்குள்ளே இதை பண்ணணும், இந்த வருஷத்துக்குள்ளே இதை ஒழிக்கணும், இந்த வருஷத்துக்குள்ளே இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை டிஎன்பிசியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மலேரியா ஒழிப்பு தினம் எந்த வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து கூறியிருக்கார் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து என்னென்னா 2030 வந்து ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2022 நாட்டின் அனைத்து குடிமக்களிடையும் படித்து வளருங்கள் அப்படின்ற ஒற்றுமைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழைப்பு விடுத்திருக்காங்க. அடுத்ததாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியமனங்கள் பார்க்கலாம். நியமனங்களில் ஃபர்ஸ்ட் 1, ஐநா பொதுச் செயலாளராக ஆண்டோனியா குட்ரஸ் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இது ஆல்ரெடி நான் கரண்ட் அஃபேர்ஸில் சொன்னது தான், மறுபடியும் போட்டிருக்காங்க நியூஸில் பாருங்கள். ஐநா பொதுச் செயலாளராக ஆண்டோனியா குட்ரஸ் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இவரோட காலம் வந்து எவ்வளோ நாள் பதவிக்காலத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022 ஜனவரி 1ஆம் தேதி இவரோடது வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 2026 December 31 முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 2022 January 1 ஸ்டார்ட் ஆகி 2026 December 31 இவரோட காலம் முடிஞ்சிரும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஈரான் நாட்டு அதிபர் தேர்தலில் இப்ராஹிம் ரைசி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். ஈரான் நாட்டு அதிபர் தேர்தலில் இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளனங்க. இவர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மனித உரிமை மீறலுக்காக அமெரிக்காவினால் தடை விதிக்கப்பட்ட ஒரு நீதிபதி தான் இவருன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் முதல் பெண் போர் விமானியாக மௌவியா சூடான் இந்திய விமானப்படைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் முதல் பெண் போர் விமானியாக மௌவியா சூடான் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இந்திய விமானப்படைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியம், நம்ம டிஎன்பிஎஸ்சியில் படிக்கிறது, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா கிரண் குரலாவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக செயலாளராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா பி உமா மகேஸ்வரி அப்படின்ற ஒருத்தவங்களை நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கிரண் குழாலா அப்படின்றவங்க யாருன்னா கள்ளக்குறிச்சியோட மாவட்ட ஆட்சியாளராக வந்து இருந்திருக்கிறவர். இந்த பி உமா மகேஸ்வரி யார் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியாளராக வந்து இவங்க வந்து இருந்திருக்காங்க. அடுத்ததாக
மைக்ரோசாஃப்ட் தலைவராக இந்தியாவை சேர்ந்த சத்யா நாடெல்லா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த மைக்ரோசாஃப்டில் முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருக்கு முன்னாடி ஸ்டீவ் பால்மர் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. இவருக்கு அடுத்து வந்தவங்க தான் யார் அப்படின்னா சத்ய நாடெல்லா. இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். அடுத்ததாக அமெரிக்காவின் உயர் பதவியில் இந்திய பெண் நியமனம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் உயர் பதவியில் இந்திய பெண் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அதாவது அமெரிக்கா பொறுத்தளவு பார்த்துருக்கேன் அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு இருக்கும், அந்த அமைப்புக்கு கீழே வந்து என்னென்னா நீர் மேலாண்மை தலைவராக ராதிகா பாக்ஷை அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, அவங்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ராதிகா பாக்ஸை அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் உயர் பதவியில் இந்திய பெண் நியமனம். நம்ம ராதிகா சரத்குமார் அவங்கள வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க தான் வந்து என்னென்னா சீரியல்லாம் வந்து என்னென்னா அந்த கோர்ட்டில் நடிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்களே. ஸோ உயர் பதவியில் இருக்கிறவங்க யார்னா ராதிகா பாக்ஷை அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக விருதுகள் பார்க்கலாம். 2021 ஆண்டுக்கான லேண்ட் ஃபார் லைஃப் அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமிலியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்ற ஒரு அமைப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லேண்ட் ஃபார் லைஃப் அவார்டு அப்படின்னு சொல்லி என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து தன் குடும்பத்தில் இருக்க ஒரு உறுப்பினர் மாதிரி அதை வந்து பாதுகாத்து வளர்க்குறாங்களே அவங்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு அவார்டு தான் வந்து என்னென்னா லேண்ட் ஃபார் லைஃப் அவார்டு. இது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபெமிலியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்ற ஒரு அமைப்புக்காக வந்து என்ன படுத்திருக்கா கொடுத்துருக்காங்க ஃபெமிலியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்ற ஒரு அமைப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெமிலியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா குடும்ப வானவியல் மற்றும் என்பது ஒரு பசுமை மிக்க குடும்ப உறுப்பினராக ஒரு கருதும் முறை தான் வந்து என்னென்னா ஃபெமிலியல் ஃபாரஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. இந்த விருதுக்குரிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தி லேண்ட் ஹெல்த்தி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நில வளங்காப்பு மற்றும் மீட்பு தொடர்பான உலகின் மிக உயரிய விருதாக கருதப்படுகிறது. ஹெல்த்தி லேண்ட் அண்ட் தென் ஹெல்த்தி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக சங்ககராவுக்கு ஹால் ஆஃப் ஃபேம் விருது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சங்ககராங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில் முன்னாள் வீரர் வந்து யாருன்னா இந்த சங்ககராவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் முன்னாள் இலங்கை வீரருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சங்ககராவுக்கு ஹால் ஆஃப் ஃபேம் விருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவருக்கு ஏன் இந்த விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் 32 சதங்கள் வந்து அடித்து வீழ்த்திருக்காப்புல, அடுத்து 52 50% வந்து எடுத்திருக்காரு. மொத்தம் இவரோட ரன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12,400 ரன் வந்து இவர் வந்து எடுத்திருக்கனால இவருக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சிறந்த சுகாதார பணி விருது வந்து 2021 யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து யாருன்னா சைலஜா அப்படின்ற ஒருத்தவங்க. இவங்க வந்து என்னென்னா ஒரு டீச்சர். இவங்க வந்து என்னென்னா கேரளாவில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக வந்து இவங்க இருந்தவங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கனால அந்த சுகாதாரத்துறை பணிகளை வந்து சரிவர மேற்கொண்டமைக்காக இவருக்கு வந்து இந்த விருது வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அதாவது 2021 ஆண்டுக்காக ஐரோப்பிய பல்கலைக்கழக ஓப்பன் சொசைட்டி விருதுக்கு வந்து இவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது என்னதுன்னா 2021 ஐரோப்பிய பல்கலைக்கழக ஓப்பன் சொசைட்டி விருதுக்கு தேர்வு செஞ்சுருக்காங்க. யார்? சைலஜா. இவங்க வந்து ஒரு டீச்சர். அடுத்ததாக மாநில பார்க்கலாம். அதாவது முதலமைச்சர் வந்து எப்படி பொருளாதாரத்தை வந்து பண்ணுறாங்க அப்படின்ற பார்க்கறதுக்காக தமிழக ஆளுநர் வந்து யார் அப்படின்னா பன்வாரிலால் புரோஹித் வந்து பொருளாதாரக்கான ஒரு ஆலோசனை குழு வந்து நியமிக்கப்படும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நான் ஆல்ரெடி சொன்னேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து என்ன சொல்லி பார்த்தோம்னா இந்த யோகா தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. யோகா தினம் எப்போ? ஜூன் 21. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமும் இன்னொரு ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியமானது ஒன்று இருக்கும், பார்க்கலாம். புதிய யோகா செயலி வந்து ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம் யோகா. அதோட ஆப் பேர் என்னதுன்னா எம் யோகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எம் யோகா இதை தான் சொல்கிறாங்க. இந்த செயலியை
யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த செயலியை வந்து வெளியிட்டிருக்காங்க. உலக சுகாதார மையமும் இந்திய மருத்துவத்துறை அமைச்சகம் இணைந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமைப்படுத்தியிருக்காங்க, அதாவது ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த செயலியை உருவாக்கியிருக்காங்க. இதை வெளியிட்டவங்க யார் சொல்லின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக, கேரளாவில் ஒரு புதிய திட்டம் வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைம்ஸில் வந்து வெளியில் போய் எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்றதுக்காக காருக்குள்ளேயே வச்சு உணவுகளை வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்துக்கு பேர் தான் வந்து என்னன்னா இன் கார் டைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன் கார் டைனிங் இந்த திட்டத்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது காருக்குள்ளேயே உணவை வந்து தயாரித்து கொடுக்கறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொரோனா டைமில் வெளியில் போய் இது பண்ண முடியாது அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்த அந்த அமைப்பு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளா சுற்றுச்சூழல் மேம்பாட்டு கழக உணவகங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக, வேளாண் இயந்திரமாக்கல் திட்டத்தில் பயன்பெற்ற மாநிலங்கள் பட்டியலில் தமிழகமும் ஆந்திரமும் முன்னிலையில் உள்ளது. தமிழகமும் ஆந்திராவும் முன்னிலையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வேளாண் இயந்திரமாக்கல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் வந்து உருவாக்கி அந்த ஆப் திட்டத்தின் மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது உழவன் செயலி மாதிரி ஆப் வந்து கொண்டு வந்து அந்த செயலி என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயம் மூலமாக எவ்வளோ பயிர் சாகுபடி பண்ண முடியும், எவ்வளோ மகசூல் கிடைக்கும், எப்படிலாம் விதையை வந்து போடலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து இந்த ஆப் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோமா. அதே மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து விவசாயத்துக்குள்ளேயே கொண்டு வந்து நம்ம தமிழகமும் ஆந்திராவும் முன்னிலையில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது விவசாயத்தோட வருமானம் வேளாண் பொருளாதார வளர்ச்சி வந்து ஊக்கம் அளிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக, நந்தாதேவி வனப்பகுதியில் இராணுவ பெண்கள் குழுவினர் ரோந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்டில் நந்தாதேவி அப்படின்ற ஒரு வனப்பகுதியில் 14,500 அடி அந்த நந்தாதேவி சிலையில் வந்து முதல் முறையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இராணுவ பெண்கள் குழுவினர் சேர்ந்து ரோந்து சென்று சாதனை படைச்சிருக்காங்களா. எவ்வளோ அடினா 14,500 அடி. அடுத்ததாக, ஏற்கனவே சொன்ன முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம். யோகா தினம் என்றைக்கு சொன்னோம்னா June 21. அதுக்கடுத்ததாக வந்து நம்ம பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எம் யோகா செயலி. அடுத்ததாக இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தபால் தலை, அதாவது யோகா தினத்துக்கு அன்னைக்கு ஒரு தபால் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த தபால் தலை பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 810 தலைமை தபால் அலுவலகங்களிலும் இதை வந்து வெளியிட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தபால் தலையில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உலக யோகா தினம் 2021 என்று பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உலக யோகா தினம் 2021 என்று பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேசிய செய்திகள் வந்து பார்க்க போகிறோம். First one, கோவேக்சின் தடுப்பூசியை நிராகரித்த நாடு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா. இந்த கோவேக்சின் இதை தயாரித்த நாடு எதுனா, நம்ம தான் இந்தியா வந்து தயாரித்தது. யார் தயாரித்தாங்கன்னா, பாரத் பயோடெக் நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்குது. இந்த நிறுவனம் சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிறுவனம் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க. WHO-கிட்டையும் அமெரிக்காக்கிட்டையும் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிராகரிச்சிட்டாங்க கோவேக்சின் தடுப்பூசியை. அடுத்ததாக, பறக்கும் சீக்கியர் என்று அழைக்கப்பட்ட தடகள ஜாம்பவான் மில்கா சிங் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் 4 தங்கமும் காமன்வெல்த் போட்டியில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவில் தங்கம் என்ற ஒரே இந்தியர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இறந்து போயிட்டாங்க. அதாவது பறக்கும் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா, தடகள ஜாம்பவான் மில்கா சிங் அப்படின்றவர் வந்து இறந்து போயிட்டார். இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய விளையாட்டு போட்டியில் 4 தங்கம் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் என்ற ஒரே இந்திய வீரர் அப்படின்ற பட்டத்துக்கு பெருமைக்குரியவர், இறந்து போயிட்டாங்க. அடுத்ததாக, சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் கௌரி தலைமையில் வந்து சிண்டிகேட் கூட்டம் வந்து நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷ கல்வியாண்டை பற்றி நிறைய தீர்மானங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானத்தில் என்னன்னு சொல்லி பார்த்துருக்காங்கன்னா, இந்த கல்வியாண்டு முதல் தொழில் தர்மத்திற்கான திருக்குறளை வந்து ஒரு பாடமாக வந்து எடுத்திருக்காங்க. என்னதுன்னா, திருக்குறளை வந்து ஒரு பாடமாக வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஜியில் வந்து செகண்ட் இயரில் சென்னை ஆராய்ச்சி படிப்பு
மற்றும் அந்த ஆராய்ச்சி கட்டுரை, நம்ம ஏதாவது லேபு இந்த மாதிரி சப்மிட் பண்ணுவோம்ல, அது மாதிரி அவங்க கட்டுரை ஏதாவது சப்மிட் பண்ணும்போது அதை சப்மிட் பண்ணுறது கூட தமிழ்லையும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. திருக்குறளையும் ஒரு பாடமாக எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ் மொழிக்குரிய சிறப்புன்ற மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்ததாக, பாரிஸில் வெற்றிகரமாக விண்ணில் பறந்த மின்சார பறக்கும் டாக்ஸி. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு டாக்ஸி அப்படி சொல்லி பார்த்தோம். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தாலும் நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா, சீனாவில் முத முறையாக தானியங்கு டாக்ஸி வந்து கொண்டு வந்தாங்க. நான் ஆல்ரெடி என்னோடய கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லியிருந்தேன், பார்த்துக்கோங்க வேணால். தானியங்கு டாக்ஸி அதாவது ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்ஸி ஓப்பன் பண்ணுறது, உள்ளே போயிட்டு காசு பே பண்ணிட்டு பட்டன் இந்த பிளேஸ் போகணும், பட்டன் அமுக்குன்னா அந்த இது போகும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது இன்னும் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரல, டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. நீ அதே மாதிரி இன்னொன்று பார்க்குறோம். பாரிஸில் வெற்றிகரமாக விண்ணில் பறந்த மின்சார பறக்கும் டாக்ஸி. அது என்னென்னா, ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த வால்காப்டர் நிறுவனம் மின்சார டாக்ஸியை வெற்றிகரமாக செலுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மின்சார டாக்ஸி என்ன பண்ணுறாங்கன்னா, 2024 பாரிஸில் நடக்கிற ஒலிம்பிக் போட்டிக்குள்ளே இந்த மின்சார பறக்கும் டாக்ஸி வெற்றிகரமாக செயல்படணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஒரு நோக்கமாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம லேண்ட் வித் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் துளிகள் வந்து பார்த்துடலாம். ஹரியானாவில் உள்ள பள்ளிகளில் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் யோகா சேர்க்கப்படும் என்று முதல்வர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நினச்சிக்கிறாங்க, நம்ம எவ்வளோ தூரம் ரீகால் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். June 21 வந்து என்னன்னா யோகா தினம். அதுக்கு முதல்ல வந்து என்னென்னா எம் யோகா செயலி வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன். ரெண்டாவதாக வந்து என்ன சொல்லி பார்த்தோம், ஸ்டாம்ப் விட்டாங்க. அந்த ஸ்டாம்பில் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக யோகா தினம் 2021 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். மூணாவதாக வந்து என்ன பார்க்குறோம்னா, ஹரியானாவில் உள்ள பள்ளிகளில் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் யோகா சேர்க்கப்படும் என்று முதல்வர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஹரியானா இது வந்து மனோகர்லால் கட்டார் ரெண்டுமே நேம் தான் வருது, அதை விட்டுருங்க. ஹரி ஹரி வந்து யோகா கிளாஸ்க்கு போகிறான், வேமா போகிறான். ஹரி ஹரியப் சொல்லுவோம்ல, வேமா போகிறான் யோகா கிளாஸ்க்கு. இப்போ 1 முதல் 10 வரையிலான முதல்வர் பேர் கேட்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூட ஒரு நேம் தான் வருது, மனோகர் லால் கட்டாரிங்கி நேம் தான், ஹரியானா ஹரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, உலக தலைவர்கள் தரவரிசையில் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார் யாருன்னா, பிரதமர் மோடி அவர்கள். நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த லாரல் ஹெபார்ட் எனும் 43 திருநங்கை ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வாகி உள்ளார். இவங்க என்னென்னா, 43 ஒரு திருநங்கை வந்து நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த லாரல் ஹெபார்ட் அப்படின்ற ஒருத்தவங்க ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வாகியிருக்காங்க. இவங்க வந்து எத்தனை கிலோ பிரிவில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, 87 கிலோ இடைப்பிரிவில் வந்து போட்டியிட போகிறாங்க. அடுத்ததாக, மிசோரத்தில் அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகளுடன், அதாவது ரொம்ப எண்ணிக்கையில் வாழும் குழந்தைகளோட வாழும் பெற்றோர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 1 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தில் இருக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து யாருன்னா, ராபர்ட் ரோமாவியா ராய்டே அப்படின்ற ஒருத்தவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, உலக அளவில் அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்ததில் இந்தியாவுக்கு 5வது கொடுக்குறாங்க அப்படின்னா, 5வது வந்து கொடுக்குறாங்க. எத்தனைன்னா, உலகளவில் அந்நிய முதலீட்டை ஈர்த்ததில் இந்தியாவுக்குரிய இடம் வந்து எத்தனைனா 5வது வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ முதலீடு ஈர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6400 பில்லியன், அதாவது 4.7 லட்சம் கோடி, 4.7 லட்சம் கோடி அந்நிய முதலீடு ஈர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்தியாவுக்குரிய இடம் வந்து எத்தனைனா 5வது இடம். அடுத்ததாக, குஜராத் மாநிலம் காந்திநகரில் உள்ள கலோல் ரயில் பாலத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்துள்ளார். அதாவது குஜராத் மாநிலத்தில் காந்திநகரில் உள்ள கலோல் அப்படின்ற ஒரு ரயில் பாலத்தை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து திறந்து வச்சிருக்காரு. இதோட நடப்பு நிகழ்வுகள் முடிவடையுது, நம்ம ஒரு அடி ரிவிஷன் பண்ணிடலாம். தினங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஆர்டிஸ்டிக் பெருமை தினம் June 18 அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச யோகா தினம் என்னைக்குன்னா June 21. இந்த தினத்திற்குரிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்வாழ்வுக்கான யோகா. இந்த வருஷத்துக்குரிய யோகா வந்து 7வது யோகா தினம் அனுசரிக்கப்படுகிறதுனா 7வது சர்வதேச யோகா நாள் அனுசரிக்கப்படுகிறது.
தேசிய வாசிப்பு தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுதுனா ஜூன் 19. அடுத்ததாக நியமனங்கள் பார்க்கலாம். ஐநா பொதுச் செயலாளராக ஆண்டோனியா குட்ரஸ் மீண்டும் தேர்வாகி உள்ளார். ஈரான் நாட்டு அதிபர் தேர்தலில் இப்ராஹிம் ரைஸ் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் முதல் பெண் போர் விமானியாக மௌவியா சூடான் இந்திய விமானப்படைக்கு தேர்வாகி உள்ளார். அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அலுவலராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா கிரண் குரலாவும், இவர் வந்து என்னென்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியாளர். செயலாளராக பி உமாமகேஸ்வரி, இவங்க வந்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியாளர். அடுத்ததாக மைக்ரோசாஃப்ட் தலைவராக இந்தியாவைச் சேர்ந்த சத்யா நாடெல்லா நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக அமெரிக்காவின் உயர் பதவியில் இந்திய பெண் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் வந்து என்னென்னா ராதிகா பாக்ஷை. விருதுகள் 2021 ஆண்டு லேண்ட் ஃபார் லைஃப் அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்கன்னா ஃபெமிலியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்ற ஒரு அமைப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. அந்த விருதுக்குரிய நோக்கம் என்னென்னா ஹெல்த்தி லேண்ட் ஹெல்த்தி லிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நில வளங்காப்பு மற்றும் மீட்பு தொடர்பான உலகின் மிக உயரிய விருதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக சங்ககராவுக்கு ஹால் ஆஃப் ஃபேம் விருது வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. சிறந்த சுகாதார பணி 2021 ஆண்டுக்கான விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா சைலஜா அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு டீச்சர். மாநில செய்திகளில் முதலமைச்சரின் பொருளாதார ஆலோசனை குழு ஒன்று அமைக்கப்படும் சொல்லிட்டு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. புதிய யோகா செயலி வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா எம் யோகா செயலி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக கேரளாவில் ஒரு புதிய திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம். இன் கார் டைனிங் அப்படின்னா காருக்குள்ளேயே வச்சு என்னதுன்னா உணவுகள் வழங்குறது. அடுத்ததாக வேளாண் இயந்திரமாக்கல் திட்டத்தில் பயன்பெற்ற மாநிலங்கள் பட்டியலில் தமிழகமும் ஆந்திரமும் முன்னிலையில் உள்ளது. அடுத்ததாக நந்தாதேவி வனப்பகுதியில் இராணுவ பெண்கள் குழுவினர் ரோந்து பண்ணியிருக்காங்க, ரோந்து பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க. அடுத்து யோகா தினத்தை முன்னிட்டு தபால் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த தபால் தலையில் என்ன எழுதியிருக்குன்னா உலக யோகா தினம் 2021 என்று எழுதப்பட்டிருக்கும். அடுத்ததாக கோவேக்சின் தடுப்பூசியை நிராகரித்த நாடு எதுனா அமெரிக்கா. பறக்கும் சீக்கியர் என்று அழைக்கப்பட்ட தடகள ஜாம்வான் மில்கா சிங் வந்து என்னென்னா இறந்து போயிட்டாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் கௌரி தலைமையில் வந்து சிண்டிகேட் கூட்டம் நடைபெறும்போது இந்த கல்வியாண்டு முதல் தொழில் தர்மத்துக்காக திருக்குறள் பாடமும் சேர்க்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. பாரிஸில் வெற்றிகரமாக விண்ணில் பறந்துச்சு மின்சார டாக்ஸி. அதை வந்து தயாரித்த நிறுவனம் எதுனா ஓல்ட் காப்டர். அடுத்ததாக ஹரியானாவில் உள்ள பள்ளிகளில் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் யோகா சேர்க்கப்படும் என்று முதல்வர் மனோகர் லால் கட்டார் தெரிவித்துள்ளார். உலக தலைவர்கள் தரவரிசையில் மீண்டும் முதலிடம் பிடித்தார் பிரதமர் மோடி. நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த லாரல் ஹெபாட் என்னும் 43 திருநங்கை ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வாகி உள்ளார். இவர் வந்து 87 இடைப்பில் வந்து போட்டியிட போறாரு. அடுத்ததாக மிசோரத்தில் அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகளுடன் வாழும் பெற்றோருக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணா ராபர்ட் ரோமாவியா ராய்டே அப்படின்ற தெரிவிச்சிருக்காங்க. உலகளவில் அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்ததில் இந்தியாவுக்கு 5வது இடம் கிடைத்துள்ளது. குஜராத் மாநிலம் காந்திநகரில் உள்ள கலோல் ரயில் பாலத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து திறந்து வச்சிருக்காங்க. இதோட நடப்பு நிகழ்வுகள் முடிவடையுது. நீங்கள் எவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து டெய்லி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சாலும் ஞாபகம் இருக்காது. நீங்கள் ஷார்ட்கட்டோட படிச்சிங்க மட்டும்தான் எக்ஸாமில் ஞாபகம் இருக்கும். 1-2 உங்கள் ஃப்ரெண்டோடையோ யாருக்கூடையோ ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். என்னோட வீடியோஸில் எல்லாமே ஷார்ட்கட்டோட தான் சொல்லியிருக்கேன், போய் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.